ஹாய், என் பேர் ரேவதி வெங்கட். யோசி படத்தோட ஹீரோயின். இந்த படத்தில் டெபியூ மூவி தான். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான் பண்ண, ஒரு காட்டுவாசியாக இதில் நடிச்சிருக்கேன். ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்தது இதில். காட்டுக்குள்ளே டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போய் தான் நம்ம ஷூட்டு பண்ணது. தாண்டி ஐயோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுக்கட்டு. கட் பண்ணி தானே போவீங்க. நம்ம ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். எனக்கு இந்த ஷூட் போகும்போதும் கொஞ்சம் மீன்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளால பண்ண முடியுமா அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சின்னதாக பயம் இருந்துச்சு. பட் என்ன சொல்கிறது, ஸ்டன் மாஸ்டர் ஜாக்கி ஜான்சன் சார் அவங்க தான் இல்லை பண்ண முடியும் என்ற ஒரு மோட்டிவேஷனை தந்தாங்க. அவங்க தான் நான் எங்களை அவங்களோட நம்பிக்கை தான். நம்ம எல்லா ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் யாருமே இதில் என்ன சொல்கிற டியூப் போட்டோ அந்த மாதிரி யாருமே பண்ணல. இப்போ அது அர்ச்சனா ஒருத்தங்கிறது, அபய் சங்கர், நான் அப்புறம் சரண் ஒருத்தங்க, அவங்க எல்லாருமே அவங்க தான் மரத்தில் ஏற சொன்னால் சரண் எல்லாம் அப்படியே மரத்தில் ஏறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீன்ஸ் அவன் ஸ்டண்ட் மாஸ்டர் தந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்னால தான் நாங்கள் எல்லோரும் அவ்வளோ ஒரு சேஃப்டியோடு யாருக்கும் அடிபடாமல் சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் எல்லாம் எல்லாருக்குமே வந்திருக்கும். பட் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வராமல் நல்லா இருந்து ஷூட் முடிஞ்சது. பன்ஸ் கடவுளோட ஒரு பிளெஸிங்ஸும் இருக்கிறதுனால தான் நல்லா முடிஞ்சிருக்கு ஷூட்டு. இப்போ ரிலீஸ் ஸ்டேஜ் கிட்ட வந்து April 7th தியேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆக போகுது. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். மெயினாக ஏன் பார்க்கணும்னு சொல்லி, இதில் ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ், தற்கொலை அந்த சூசைட் பண்ணக்கூடாது அந்த ஒரு மெசேஜ் இந்த படத்தில் நாங்கள் எல்லாருக்கிட்டும் சொல்ல வரோம். இந்த யங் ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜென்ரேஷனுக்காக இருக்கிற படம் தான் இது. ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டர் போய் இந்த படத்தை பார்க்கணும். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருக்கணும். எல்லோரும் யோசி படத்துக்காக ப்ரே பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச்.